கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 3, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல், பக்கம் 42. மோசேயின் புத்தகங்களும் அதில் அறிவிக்கப்பட்டிருக்கும் நியாய பிரமாணங்களும். வேதத்தின் முதல் 5 புத்தகங்களும் மோசே எழுதிய புத்தகங்கள் என அறியப்பட்டிருந்தாலும், மோசே அவைகளின் ஆசிரியர் என எங்கும் தரப்படவில்லை. அவைகள் மோசேயினாலும் அல்லது அவர் மேற்பார்வையிலும் எழுதப்பட்டுள்ளன என்பது நியாயமான அனுமானமாகும். அவருடைய மரணத்தையும் உடல் அடக்கத்தை பற்றியும் கண்டிப்பாக அவருடைய உதவியாளரால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். மோசேயினால் இப்புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது பற்றின இவ்விபரங்கள் வேதத்தில் தரப்படாவிட்டாலும், அவர் எழுதியதற்கான மாற்று கருத்துக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. இப்புத்தகங்கள் வாசிப்போரை வஞ்சிக்க எழுதப்பட்டதே ஆனால், அப்படி செய்ய எண்ணம் கொண்டவர் மோசேயை மேன்மைப்படுத்தும் பொருட்டு அப்புத்தகங்கள் இஸ்ரேலில் மகா தலைவராயிருந்த மோசேயினால் எழுதப்பட்டிருக்கிறது என பதிவு செய்திருப்பார். உபாகமம் 31:9-27. ஆனால் மோசே எபிரேய சந்ததியை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார் என்பது நாம் நிச்சயமாக அறிந்த ஒன்று. அப்புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நியாய பிரமாணத்தின்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒரு ஜாதியாக ஒன்று திரட்டினார். அதன்பின் 3000 வருடங்களுக்கும் இல்லாக யூதர்கள் இப்புத்தகங்கள் மோசேயினால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் பரிசு என்று எண்ணி, அவைகளில் உள்ள ஒவ்வொரு நியாய பிரமாணத்தின் சாரம்சத்தை கூட மாற்றாமல் அது தேவனுடைய புனிதமான வார்த்தைகள் என்று நிரூபிக்கும் வகையில் போற்றி பாதுகாத்து வருகிறார்கள். மோசே எழுதின இப்புத்தகங்கள் மட்டுமே அது எழுதப்பட்ட அக்காலங்களில் மிகவும் நம்பத்தகுந்த சரித்திரங்களை உடையதாக இருக்கிறது. சீனா தேச சரித்திரம் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லும் போது, கடவுள் ஒரு படகில் ஏறி ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு போய் தண்ணீரில் போட்டதாகவும் அம்மண்ணே உலகமாயிற்று என்றும் கூறுகிறது. ஆனால் சிந்திக்கும் ஒரு குழந்தை கூட இப்படிப்பட்ட பேச்சில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அதை ஒரு கட்டுக்கதை என்று சொல்ல முடியும். அதற்கு மாறாக வேதத்தில் ஆதியாகமத்தில் சிருஷ்டிகரும் நுண்ணறிவுள்ள மூல காரணருமான கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற ஏற்கனவே சொல்லப்பட்ட நியாயமான அனுமானத்துடன் ஆரம்பிக்கிறது. அதில் கடவுளின் ஆரம்பத்தை பற்றி பேசாமல், அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் மிகவும் கச்சிதமாகவும் ஒரு ஒழுங்கிற்குள்ளும் படைத்த அவருடைய வேலையை பற்றி தெரிவிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதன்பின் பூமி உண்டாக்கப்பட்ட விதத்தை விபரமாக முழுமையாக விளக்காமல், சிருஷ்டிப்பின் 6 நாட்களில் யுக நாட்கள் மனிதன் வாழ அவசியமானவைகளை சிருஷ்டித்ததை படிப்படியாக விவரிக்கிறது. இவைகளில் சொல்லப்பட்டவை கடந்த 4000 வருடங்களாக கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான வெளிச்சத்துடன் முரண்பாடு இல்லாமல் ஒத்துப்போகிறது. ஆகவே லட்சக்கணக்கான பணம் செலவழித்தும் நவீன கருவிகளை பயன்படுத்தியும் கடந்த 3000 ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சிகள் மற்றும் அறிவை தொகுத்து அளவிட்டாலும் கூட, மோசே என்ற தனி மனிதனின் அறிவிற்கு ஒப்பாகும் என்று கூறினாலும், மோசே தேவனால் ஏவப்பட்டு எழுதினார் என்று சொல்வதே எல்லா புத்திக்கும் மேலாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மோசேயின் புத்தகங்களில் எழுதியிருக்கும் நியாய பிரமாணங்களின் முறையை அடுத்ததாக பார்ப்போம். அவைகள் பாகுபாடின்றி அக்காலங்களுக்கும் அதன் பிற்காலங்களுக்கும் 20 நூற்றாண்டுகளுக்கும் உரிய அறிவிற்கும் ஏற்பட்டது. இந்நூற்றாண்டின் சட்ட திட்டங்கள் கூட மோசேயின் நியாயப்பிரமாண கொள்கையின் அடிப்படையிலேயே நிறுவப்பட்டுள்ளன. எவ்வாறெனில், அவைகளை நிறுவின மனிதர்கள் மோசேயின் பிரமாணத்தை தெய்வீகமானது என்று ஏற்றுக்கொண்டனர். 10 கட்டளைகள் என்பது முழு நியாய பிரமாணத்தின் தொகுப்பாகும். இந்த 10 கட்டளைகளில் கூறப்பட்டுள்ள ஆராதனை முறைகளும் ஒழுக்க ரீதியான அறிவுரைகளும் அதை வாசிக்கும் ஒவ்வொரு மாணவனையும் அவைகள் அற்புதமானவைகள் என்று யோசிக்க வைக்கும். அவைகள் இதுவரையிலும் அறியப்படாமல் இருந்து இப்போது கிரேக்க, ரோம அல்லது பாபிலோனிய ராஜ்யங்களின் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அநேக காலங்களுக்கு பிறகு தோன்றி அழிந்த ராஜ்யங்கள்,
அழிவுகளிலிருந்து மீந்திருக்கும் நினைவு சின்னங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குமேயானால் 10 கட்டளைகளாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இல்லாவிட்டாலும் அதிசயத்தக்கவை என போற்றப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கட்டளைகள் அநேகரால் நன்கு அறியப்பட்டதாலும் அதில் குறிப்பிடத்தக்க அளவு கருத்து வேறுபாடுகள் உண்டானாலும் சிலர் தவிர மற்றவர்கள் இவைகளில் உள்ள நிஜமான மேன்மையை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். நிஜமாகவே 10 கட்டளைகள் கிறிஸ்துவை பற்றி போதிப்பது இல்லை. மேலும் அவைகள் எபிரேயருக்கு தரப்பட்டதே என்று கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. ஈடுபலியை விசுவாசிக்க தரப்படாமல் மனிதர் தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து அதிலிருந்து விடுபட மீட்கும் பொருளின் அத்தியாவசிய தேவையை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை தோற்றுவித்தவராகிய இயேசு மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 30-31 வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, மேலும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என 10 கட்டளைகளையும் மிகவும் அருமையாக சுருக்கி தொகுத்துரைக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.